வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏக்குண்டான தேர்வு முடிவுகள் நமக்கு எப்பொழுது கிடைக்கும், இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏக்கு இந்த ஆண்டு எவ்வளோ நபர்கள் செலக்ட் ஆகிட்டு தேர்வு எழுத போகிறாங்க, எப்போ தான் ரிசல்ட்டு வெளியிடுவாங்க, அப்படி எல்லாத்தை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏ தேர்வு எழுதியவர்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உடனடியாக மெயின்ஸ் படிக்க தயாராகி கொள்ளுங்கள். ஸோ தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடுவாங்க? அஃபிஷியலான அனவுன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக வெளியிடுவாங்க. ஸோ இம்மாதம் ஒரு 7ஆம் தேதிக்குள்ளார டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏக்குண்டான தேர்வு முடிவுகளை நாம் எதிர்கொள்ளலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் மெயின்ஸுக்கு குரூப் 2க்கு மெயின்ஸுக்கு யார் யாரெல்லாம் தேர்வு எழுத தயாராகுவார்கள், ஸோ மெயின்ஸோடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜூலை 7க்குள்ளே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதிகபட்சமாக மெயின்ஸுக்கு ஒரு 95,000 மேற்பட்டோர் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த கட் ஆஃப் ரேஷியோ என்ன அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஓசியாக இருந்தால் ஜென்ரல் 140, உமன்ஸ் 141, பிஎஸ்டிஎம் 136, பிஎஸ்டிஎம் உமன் 135, பிடபிள்யூட் எக்ஸரிஸ்மன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்டோட வந்தால் 123. ஸோ பிசியாக இருந்தால் ஜென்ரல் 133, உமன்ஸ் 131, பிஎஸ்டிஎம் 128, பிஎஸ்டிஎம் உமன் 126, பிடபிள்யூ டி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க 120. பிசி முஸ்லீமாக இருந்தால் ஜென்ரல் 120, உமன்ஸ் 119, பிஎஸ்டிஎம் 117, பிஎஸ்டிஎம் உமன் 115, பிடபிள்யூடி 110. ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரியில் வரவங்க ஜென்ரலாக இருந்தால் 125, உமன் 120, பிஎஸ்டிஎம் 115, பிஎஸ்டிஎம் உமன் 110, பிடபிள்யூ மற்றும் எக்ஸரிஸ்மன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்டோட வந்தால் 100க்கு மேலே. அடுத்து எஸ்சியாக இருந்தால் ஜென்ரல் 120, உமன் 115, பிஎஸ்டிஎம் 110, பிஎஸ்டிஎம் உமன் 105, பிடபிள்யூ மற்றும் எக்ஸரிஸ்மன் டிரான்ஸ்ஜெண்டர் 100. அடுத்து எஸ்சி 7, ஜென்ரல் 115, உமன்ஸ் 110, பிஎஸ்டிஎம் 105, பிஎஸ்டிஎம் உமன் 100, பிடபிள்யூ மற்றும் எக்ஸரிஸ்மன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்டோட வந்தால் 90க்கு மேலே. அடுத்து எஸ்டியாக இருந்தால் ஜென்ரல் 105, உமன் 100, பிஎஸ்டிஎம் 98, பிஎஸ்டிஎம் உமன் 95, பிடபிள்யூ மற்றும் எக்ஸரிஸ்மன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்டோட வந்தால் வெறும் 90க்கு மேலே. ஸோ இந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் பட்சத்தில், இவ்வளோ கொஸ்டின் சரியாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக மெயின்ஸ் படிக்க தயாராகி கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாருமே மெயின்ஸ் செலக்ட் ஆகிறதுக்கு இந்த ஆண்டு உறுதியாக ஆக போகிறீங்க. ஸோ நண்பர்களே, இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் உடனடியாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.